இரண்டாவது பாருங்க அல்லாஹ்வு தஆலா சூரத்து தூர்ல சுருக்குற உலகத்துடைய சிந்தனை இது மூணுல உண்டாதா இருக்கும் நீங்க உலகத்தை பத்தி ஒரு ஏதிஸ்ட் சிந்திச்சாலும் இந்த மூணுல உண்டாதா சிந்திக்க முடியும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கேள்வியா சொல்றான் அம் ஹுலிகு மின் கைரி ஷை ஒன்றுமில்லாமல் உருவானார்களா முதலாவது கேள்வி அல்லது ஒன்றுமில்லாமல் அவர்கள் உருவாகி விட்டார்களா அம் ஹுலிகு மின் கைரி ஷை எதுவும் இல்லாமல் அவர்கள் படைக்கப்பட்டு விட்டார்களா ஒன்றுமில்ல அப்படி அதாவது யாருக்கு சொல்றது இறைவன் இல்லாம உருவாகினவங்களுக்கு இது சொல்லலாம் அப்படி உருவாகி விட்டார்களா அம் ஹுமுல் ஹாலிகூன் அல்லது அவர்களே படைத்தார்களா இரண்டாவது கட்டம் அல்லது அவர்களே படைத்தார்களா அம் ஹலக்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா மூன்று தவிர வெளியே போக இயலாது ஒன்று ஒன்றும் இல்லாமல் உருவாகுதல் அல்லது அவர்கள் அவர்களை மட்டும் உருவாக்கிக் கொள்றது அல்லது அவர்கள் அவர்களையும் உருவாக்கி வானங்கள் பூமியையும் அவங்க தான் என்ன செஞ்சாங்க உருவாக்கினார்கள் இந்த மூன்றுல ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா கேட்கிற சூரத்து தூர்ல அம் ஹுல் இந்த தலைப்பு நம்ம தனியாக எடுத்தோம் சூரத்து தூருடைய கேள்விகள் அப்படின்னு சொல்லி தனியாக ஜுபைல் இங்க செஞ்சு நம்ம ஒரு ஸ்பீச் பேசினோம் அன்புள்ள சகோதரர் அதாவது கிட்டத்தட்ட 20-30 கேள்வி எல்லாம் என்ன செய்யறான் கேட்கிறான் இது அல்லாஹ் தஆலா சொல்ற அம் ஹுலிகு மின் கைரி ஷை ஒன்றுமில்லாமல் படைக்கப்பட்டார்களா அம் ஹுமுல் ஹாலிகூன் அல்லது அவர்களே படைத்தார்களா அல்லது அம் ஹலக்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அல்லது அவர்கள் வானங்கள் பூமியை படைத்தார்களா பல்லா யூகினூன் இல்லை அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் யூகினூன் என்ன தெரியுமா உண்டிலே பிடிப்பு இல்லை அவங்களுக்கு பல்லா யூகினூன் அவர்கள் பிடிப்பற்றவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் சூரத்து தூரில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 35-36 விஷயத்தில் என்னது வசனத்தில் இதை சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதை உணர்வதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்றான்டா சில உபரியான விஷயங்களை அவர்களுக்கு உணர்த்துகிறான் அதெல்லாம் கேள்விகளாகவே அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான் அதுல ஒன்று மனிதன் எப்ப எதை யோசிச்சு கேட்கிறான் தெரியுமா அவனோட மென்டலிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா நாம உருவாக்கப்பட்டிருப்போம் நாம வந்து ஒத்த படைச்சிருப்பானா ஒத்த என்ன படைத்திருப்பானா என்றதான் தன்னை பத்தி அவன் யோசிச்சு கேட்கிறான் அதனால அல்லாஹு தஆலா சொல்றான் சூரத்து காஃபிர்ல 57-58ல லஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த் அக்பரு மின் ஹல்கின் நாஸ் உங்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது மிகப்பெரியது அப்படின்றாங்க நீங்க உங்களை பத்தி யோசிச்சிருக்கீங்க அதை விட்டுருங்க வானங்கள் பூமியை படைப்பது இருக்கிறது அது இதை விட மிகப்பெரியது உங்களை படைத்ததை விட்டுருங்க நீ பெருசை யோசிங்கன்றாங்க சின்னதுல யோசிச்சிருக்க வேணாம் இப்ப படைப்பு தானே உங்களுக்கு பிரச்சனை அதனால மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டதான் விட்டுருங்க லஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த் வானங்கள் பூமியை படைத்தல் இருக்கிறது அது அக்பர் மின் ஹல்கின் நாஸ் மக்களை படைப்பதை விட பெரியது வலாக்கின் அக்தர் அன்னாசி லா யஅலமூன் ஆனால் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதிகமான மனிதர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனம் இது சூரத்துல் காஃபிர் 57-58 இது 22-23 இதெல்லாம் பாருங்க அன்புள்ள சகோதரர் சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும்தான் சிந்திக்கிறதோட சம்பந்தப்பட்டது மட்டும் 22-23 வசன சூரத்துல் அன்பியா இது அல்லாஹு தஆலா கேட்கிறான் லவ் கான ஃபீஹிமா ஆலிஹா இந்த வானங்களிலும் பூமியிலும் இறைவன் அல்லாது எது வேற எதுவும் இருந்திருந்தால் வணங்கப்படத்தக்க வேற எதுவும் இருந்திருந்தால் லஃபசதா இந்த பூமி என்ன செய்திருக்கும் அழிந்து போயிருக்கும் இந்த பூமி அழிந்து போயிருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா என்ன தெரியுமா இந்த உலகத்தில் இறைவனுடைய இந்த நிர்வாகத்தை மட்டும் விட்டுட்டு இந்த உலகத்துல எவன் செஞ்ச நிர்வாகத்தை எடுங்க எவர் செய்த நிர்வாகத்தை எடுங்க கண்ணியமானவர்களாக இருக்கலாம் கண்ணியமற்றவர்களாக இருக்கலாம் எவர் நிர்வாகம் செஞ்சாலும் குழப்பம் வந்துதான் இருக்கும் பாருங்க பாப்போம் எவர் நிர்வாகம் செய்தாலும் குழப்பம் வந்துதான் இருக்கும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல மட்டும்தான் என்ன செய்யாது குழப்பம் வராது மற்றபடி இந்த உலகத்தில் நபிமார்களே நிர்வாகம் செய்தாலும் தவறுகள் என்ன செய்யும் அங்கே உருவாகித்தான் இருக்கும் இறைவனை தவிர நிர்வாகத்தில் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் இது இறைவன் அல்லாதவர்களுடைய நிர்வாகமாக இருந்திருந்தால் லஃபஸதா வானங்கள் பூமி எப்பயோ என்ன செஞ்சிருக்கும் போய் முடிந்திருக்கும் இதுல அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உணர்த்த வருகிறார் என்ன தெரியுமா இந்த ஓர்டர் இந்த சிஸ்டம் இறை கடவுள் என்கின்ற ஒருவனை தவிர வேற யாராலும் இது செய்ய முடியாது இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்ற யுஸ்கா மின் வாஹித் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் ஒரே தண்ணீர் ஊட்டப்படுகின்ற மரங்களிலும் உணவு முறைகள் வேறாக இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான் எப்படி ஒரே தண்ணீர் தான் ரெண்டு ஊத்துறீங்க மாங்காய் மரத்துக்கு அதுதான் மாதுளை மரத்துக்கு அதுதான் ஆனால் அதில் டேஸ்ட் வேற இதில் டேஸ்ட் வேற ஒரே நிலம்தான் ஆனால் நாங்கள் அதில் சுவைகளை வித்தியாசப்படுத்திக்கிறோம் பார்க்கலையான்னு கேட்குறான் இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவாரா இது நான் அல்லாமல் வேற யாராவது இந்த உலகத்தில் இதில் நிர்வாகம் செய்கிறதாக இருந்தால் நீங்கள் குழப்பங்களை கண்டிருப்பீர்கள் அப்படின்னா மனித முதலாக என்ன செய்யணும்
இந்த உலகத்துல இந்த உலகம் நீட்டா போறதுல ஒரு சைடுல விட்டுட்டு நீட்டாக இறைவன் அல்லாமல் நீட்டாக நடக்கக்கூடிய ஒரே ஒரு நிர்வாகத்தை என்ன செய்யணும் காட்டணும் காட்டவே முடியாது அப்ப அல்லாஹ் என்ன சொல்றானே படைப்புகளில் எதுவுமே உங்களுக்கு நீட்டான நிர்வாகத்தை காட்ட முடியாது என்றால் அது இறைவன் தான் என்ன செய்றான் நிர்வகிக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் تعالی என்ன செய்றான் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இது இன்னொரு கோரத்திலே அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே ஒரு கிராமப்புற வாசி அதாவது நீங்க எப்பொழுது ஒன்று புரிந்து கொள்ளணும் ஃபித்ரா அஸ்லீமான்னு சொல்வார்கள் இயற்கையாக சிந்திக்க கூடிய தன்மை இது எப்ப மாறும் தெரியுமா வேற வேற தேவையில்லாம சிந்தனைகள் அடிப்படைகளை மூளையில போட்டுட்டுங்களே சிந்திக்கிற முறை மாறிடும் நம்ம இயற்கையா இருக்கும் வரைக்கும் இயற்கையாகவே என்ன செய்வோம் நம்ம சிந்திப்போம் அதுல என்ன நம்ம சிந்தனை மாறிடும் இப்ப இந்த இடத்துல என்ன பாருங்கன்னு சொன்னால் ஒரு கிராமப்புறவாசி ஒரு அரபு கிராமப்புறவாசி இடத்துல கேட்கப்படுகிறது நீங்க வந்து கைஃப அரப்த ரப்பக் உங்களுடைய இறைவனை நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் உங்கள் இறைவனை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அவர் சொல்றாரு கால் அல் பஅரது தத்ல்லு அலல் பஈர் வல் அதர் யதுல்லு அலல் மஸீர் ஃபஸமாஉன் தாது அப்ராஜின் வ அர்துன் தாது ஃபிஜாஜ் வ பிஹாருன் தாது அம்வாஜ் வ ஜிபாலுன் வ அன்ஹார் அஃலா யதுல்லு தாலிக அலல் ஸமீஉல் பஸீர் எப்படி அழகான கேள்வினா இது இயற்கையான ஒரு கேள்வி எப்படினா ஒட்டகத்தின் விட்டை அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் அந்த வழியால் ஒட்டகம் போயிருக்கிறது என்பதை சொல்ல முடியும் என்றால் ஒருவருடைய காலடி ஒருவர் இந்த பகுதியால் நடந்து போயிருக்கிறார் என்பதை சொல்ல முடியும் என்றால் கோள்களுடைய வானங்களும் பாதைகளுடைய பூமியும் அலைகளுடைய கடல்களும் மலைகளும் ஆறுகளும் செவியேற்கக்கூடிய அறிந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனை சொல்லாதா அப்படின்னு கேட்கிறார் சுபஹானல்லா எவ்வளவு ஒரு தஃசீர் அந்த வசனத்துக்கு இருக்குது ஒரு பெரிய ஒரு ஒரு மனித இயற்கையாக சிந்தி ஒரு விட்டை ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் என்றால் ஒரு காலடி அச்சு போனவரை சொல்ல முடியும் என்றால் ஃபஸமாஉன் தாது அப்ராஜ் இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைச்சவனை சொல்லாதான்னு கேட்கிறான் அந்த ஒப்பீடு பாருங்க எப்படி இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரியவனை சொல்ல முடியும் என்றான் ஒரு விட்ட ஒரு ஒட்டகத்தை சொல்ல முடியும் வெறும் காலடி அதுக்கு தாண்டவனை சொல்ல முடியும் என்றான் இவ்வளவு பெரிய அடையாளங்கள் படைத்தவனை சொல்லாதா அப்படின்னு ஒரு கிராமப்புறவாசி கேட்டாருன்னு சொல்லுவான் அன்புள்ள சகோதரிகளை என்ன சிந்திக்கணும்னு தெரியுமா இயற்கை சிந்தனை மாறாத வரைக்கும் எடுவிகேஷன் என்ற பேர்ல தலை மூளைக்கு தவறான மேற்கத்திய சிந்தனைகள் உருவாக்கப்படாத வரைக்கும் முறையாக என்ன செய்வான் அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான் இந்த மாதிரி இல்லாத அந்த இயற்கை மாறிட்டேன்னு வைங்க இது இயற்கை அடி உலகத்துல பார்க்கல ஒருத்தன் நல்லா சிந்திச்சுட்டிமா இன்னொத்த வந்து அட்வைஸ்மெண்ட் போனோட தலையில மாறிமா விளங்கிட்டான் அப்ப அவன் மூளை நல்லா தான் இருந்தது யாரோ ஒருத்த போட்டுட்டு ரோட்டு அமைச்சான்னு வைங்களேன் அதுக்குறம் எப்படி இவன் நல்லா தான் இருந்தா ஏன் இப்படி யோசிக்கிறான் நம்மளுக்கு விளங்காது யாரோ ரோட் போட்டிக்கிறான்னு அர்த்தம் யாராவது ரோடு அங்க போட்டிருக்கிறாங்க அர்த்தம் அதனால தலைகீழ இதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை நம்ம இயற்கையாக சிந்திக்கின்ற வரைக்கும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது